சார்பாக இந்த வருஷத்தோட மாபெரும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உற்சாகத்துடனும் பரபரப்புடனும் விளையாடிக் கொண்டிருக்கும் போட்டியாளர்களிடையே போட்டி அதிகரித்துள்ளது. ஆண்கள் சார்பாக போட்டியில் களமிறங்கியுள்ள புருஷோத்தமனும் பெண்கள் சார்பாக களமிறங்கிய பிரசிடென்ட் அவர்களுக்கும் இடையே போட்டி நடைபெறுகிறது. இன்னும் சில விளையாடிகளில் யார் வெற்றியாளர் என்று தெரிய போகிறது. போட்டியாளர்களை பார்வையாளர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜெயிக்க போவது ஆண்கள் அணியா பெண்கள் அணியா? மக்கள் உற்சாகத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த போட்டி இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைய போகிறது. ஆதரவு அங்கீகாரம் பொண்ணுங்களுக்கு. நமக்குன்னு ஒரு பாத்ரூம் கூட இல்ல முதலாளி. நாடகத்துல நடிக்க கூட சுதந்திரம் இல்ல. அது மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு முதலாளி. நம்ம வாழ்க்கை இப்படியே போறது கொஞ்சம் கூட சரியில்லை தெரியுமா? நீ அதை படிச்சு காட்டு. அது என்னன்னா, டீ எடுத்துட்டு வரேன். டீ? அப்பா, டீ எல்லாம் இப்ப வேணாம். ஏன்? மனுஷன் இப்ப இருக்கிற நிலைமை தெரியாம நீங்க வர இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போனோம். நான் போய் சமையலுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன். அத கொஞ்சம் சத்தமா தான் படிங்களே. இது என்னன்னா, இத தலைகீழ எழுதிருக்காங்க. ஓ, அப்ப இதுல டவுட்டே வேணாம். அவர் தான் எழுதிருப்பாரு, பிரசிடென்டோட ஹஸ்பண்ட். மீன இருப்போ. என்னது, இன்னொரு தடவை படிங்க. மீன இருப்போ கூடாயிக்கோ. என்ன லாங்குவேஜ் இது? பி 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 பி. அது கொஞ்சம் கொடுங்க, நான் பாக்குறேன். ஓ, அப்படியா? உங்களுக்கு இது புரியலையா? கொலை மிரட்டல், போட்டு தள்ளிடுவேன், கவனமா இருந்துக்கோங்க, அப்படிதான் இதுல எழுதிருக்கு. ஓஹோ, இவ்வளவு நாள் கைய உடைச்சிருவேன் கால உடைச்சிருவேன் சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு வந்துட்டாங்களா? அப்புறம் இந்த பிபிபி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, பிரச்சனை பண்ற புருஷங்களோட பார்ட்டி. சரியான கிறுக்கனா இருப்பானோ? யாராவது இப்படி எழுதுவாங்களா? பிபிபின்னு சொந்த சங்கத்தோட பேரை இப்படி ஷார்ட் பண்ணி. ஐயோ, அவரு ஷார்ட் ஃபார்ம்ல எல்லாம் ஒண்ணும் எழுதல, பின்ன அத தலைக்கீழே எழுதி வச்சிருக்காரு. இங்க பாருங்க, பிபிபின்னு. சரியான பைத்தியம். வேற மாதிரி எழுதுனது யாரு? நீ பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஊர்ல ஒரு வக்கீல் ஆபீஸ் போடவே முடியும். ஒரு பெண்ணோட உரிமையை காப்பாத்த ஒரு பெண் வக்கீல் தான் தேவை. எந்த ஆம்பளைங்களையும் வாழ விடக்கூடாதுன்னு சொல்ற. சரிதான், போடி. இந்த கார் என்ன நடுவுல நிக்குது? ஒருவேளை பிரேக் டவுன் ஆயிருக்குமோ? ஆனா பக்கத்துல யாரையும் காணோம். நான் ஒட்டுமொத்தம் தான் இப்படியெல்லாம் நடக்கணுமா?
எந்த படுபாவி பயமா இந்த மாதிரி பண்ணா? விளங்காத பையன். போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க, இது அப்படிலாம் சும்மா விட்டுற மாட்டாங்க. ஹலோ சிஸ்டர், நாங்க பிரசிடென்ட் பாக்கணும், இல்லன்னா போக மாட்டோம். ஐயோ, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? பிரஷர் அதிகமா இருக்கு. அது கண்டிப்பா இவகிட்ட இருந்து போகாது. அதே இவங்க அம்மா சாவித்ரி கிட்ட இருந்து வந்தது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், ரெண்டு பேரையும் அடிச்சு சும்மா விட்டு போயிருக்காங்கன்னா இது கொலை பண்ற முயற்சியா இருக்காது. ரேப் ஏதாவது நடந்திருக்குமோன்னு தான் எல்லாருக்கும் டவுட் இருக்கு. நிறைய பேருக்கு இல்ல, உனக்கு என்ன சொல்லு? சொல்றதுக்கு ஏதாவது வேணும்? இல்ல, ஊர் ஃபுல்லா வாய்க்கிழிய பேசுறதுக்கு. அதுக்காக தான் இவ்வளவு காலையில எந்த அளவுக்கு மேக்கப் போட்டு வந்திருக்க. அப்படிதானே கௌரி? ஒண்ணுமே சொல்ல போறாங்க. சேனல்ல சொல்றதுக்கு கேட்டுட்டு போறேன். இருந்தாலும் எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. என்னது? இதுக்கு பின்னாடி அந்த பசங்க தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு நேர எந்திரிச்சு நடக்க கூட தைரியமே இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க அடியால வச்சிருக்கலாமே பயமூர்த்தி. அவங்க சொல்றத கேக்குறதுக்கு காதலிச்ச பையன் ஏமாத்திட்டு போன கோவத்தை ஒரு நல்ல புருஷன் ஏமால காட்டின ராட்சசி அவ. அப்ப இந்த அடியாளுகளை செட் பண்ணது நீங்க தானா முதலாளி? வேற யாரு முதலாளி? நீங்க பண்ணதானா? நம்ம சங்கத்துக்காக நான் வச்ச அடியாளுங்க தான் அவங்க. எவ்வளவு அடிச்சாலும் திருந்தவே மாட்டியா? இவங்க கூட சேர்ந்து சுத்துறதுக்கு வயசு பையன் நினைப்பா? அடிக்காதீங்க, நானே போயிடுறேன். ஆமா, என்ன அடிக்காதீங்க, அப்புறம் நான் அழுதுருவேன். முதலாளே, உள்ள ஏதோ உடைஞ்சு போன. உன்னோட பங்க நான் வீட்டுல குடுக்கறேன். நீ பொண்ணுங்களுக்கு எதிரா அடியால செட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டியா? சொல்றா. நான் இல்ல, நான் இல்ல. என்ன சொல்றது? பின்ன யாரா செஞ்சது? நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு காரணமான அடியாளுங்க யாரு? என்னதான் இருந்தாலும் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க வெளியே போக முடியும். மாதவி மேடம், பக்கெட் விளக்கு மாறலாம் இவங்கிட்ட எடுத்துக்கொடு. ஸ்டேஷனை சுத்தி பெருக்கி கிளீன் பண்ணட்டும். சரி மேடம். பாத்ரூம் மட்டும் கழுவாம போனீங்க மேடம். கண்டிப்பா கழுவி விட்டுதான் மேடம் போவோம். மேடம் கத்துனதுல பயந்து உங்க மேல ஏறி வந்துட்டேன். சத்தியமா அம்மா, சத்தியமா. ஆடும் ஒரு வினோத உயிரினமும் இன்னைக்கு வரட்டும். அந்த ஆளு ஆட்டுக்கார ஆளு மேலு சொன்ன என்ன? ஆட்டு பால் கறக்கல தானே? கூட கூட்டிட்டு போலதானே? போறதுல எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அது இப்ப நான் வந்துடுறேன். உண்மையை சொல்லு, அதுக்கப்புறம் நீ போனா போதும். அது என்னன்னா, முதலாளியோட வீட்டுல வீட்டுல இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல. இங்க பாரு, இது இதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காத. பிரசிடென்ட் மேலயும் அவங்க தங்கச்சி மேலயும் கை வச்சவனா நாங்க குடல உருவாம விட மாட்டோம். பாத்துக்கோ. என்னது என்னது? ஆட கூப்பிட்டம்மா. அட கடவுளே, இப்படி ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷனா? என்ன எதுவும் பேச வச்சிடாதீங்க. வேகமா வாயா. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். இந்த கட்டிக்கே துவையலு ஊறுகா கஞ்சா. சாப்பாடும் குழம்பும் வைக்க டைம் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் முடியாது. எங்க பிரசிடென்ட்டோட அவஸ்தையை நினைச்சு நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்ப கஞ்சி வந்துறியா? இவ்வளவு நாளாயும் ஒரு சாப்பாடு வைக்க தெரியல. சாப்பிட்டு பண்ணேன். நான் கஷ்டப்பட்டு செஞ்ச கஞ்சி. எந்த பூனைக்கும் ஒரு காலம் வரும் இல்ல? ஒரு பெண் குழந்தை பிறந்ததுல இருந்தே இங்க பாலியல் வன்முறையை அனுபவிக்கிறாங்க. பிறந்தது ஒரு பெண் பிள்ளைன்னு தெரிஞ்சா அத அப்படியே கொன்னு போட சொல்ற ஆண் உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றத யாராலயும் மறுக்க முடியாது. மிஸ்ஸஸ் கௌரி சொல்றது வந்து ஆம்பளைங்கனாவே பிரச்சனை பண்றவங்கன்னு சொல்ற மாதிரி. அம்மா ரிமோட் நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பக் 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 பக். வேலை வேலைக்கு இதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூட யாரும் இல்ல. நான் தான் பாத்து பாத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. சுலேகா,
பிளாக் டீ கேட்டு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது. முதல்ல இதுக்கு ஒரு முடிவு தெரியட்டும். டீ ரொம்ப அவசியம். இந்த கொலை மிரட்டலையும் அப்புறம் இந்த ரவுடிகளோட ஆக்கிரமிப்பையும் பார்க்கும் போது இப்படி எல்லாம் தான் நினைக்க தோணுது. அப்படியா, அந்த சுடிதார் நல்லா இருந்துச்சுல? எனக்கும் தெரியும், அந்த டிவில பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க. ஏய், அப்புறம் அந்த லிங்க் எனக்கு ஷேர் பண்ணு, ஒரு 10 பேருக்கு அனுப்புவோம். சரி அம்மா, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்க. சரி, நீ கட் பண்ணிக்க. இந்த மெசேஜஸ் வேற கடுப்பா இருக்கு. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் தள்ளிப்பட. நமக்கு ஒரு குழந்தை வேணாமாடி. பார்த்து பொறுமையா குழந்தைய பெத்துக்கிட்டா போதும்னு பஞ்சாயத்தோட தீர்மானம். அது எப்ப வந்தது புது தீர்மானம்? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செயல்படுத்தினாங்க. அதெல்லாம் சரி வராது. குழந்தை பெக்கறத பத்தி பஞ்சாயத்துல முடிவு பண்ணா இதெல்லாம் ஆம்பளைங்களோட உரிமை இல்லையா? கொஞ்ச நேரம் அமைதியா படுக்கறியா? இந்த ஊருக்கும் நல்லது நடக்கூடாது, எவனுக்கும் நல்லது நடக்கூடாது. என்ன நடந்திருக்கும்?